தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அவர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு ஆராதனை மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களே, இன்றைக்கு சோதனைகள் எல்லாம் வாழ்க்கையில் வரும், தளர்ந்து விடாதே, சோர்ந்து விடாதே, திகைத்து போகாதே, நம்பிக்கையில் இரு, வெற்றி பெறுவாய். அவர் சோதிப்பார், ஆண்டவர் நம்மை சோதிப்பார். நாம் விசுவாசத்தில் இருக்கிற பொழுது ஐயோ சோதனை வந்து விட்டதே, ஐயோ கவலையில் இருக்கிறனே, ஐயோ பிரச்சனை இருக்கிறதே என்றெல்லாம் இராமல் ஆண்டவர் இருக்கிறார், பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் இருக்கிறார், நான் வெற்றி பெறுவேன். ஆண்டவர் இருக்கிறார், நான் ஆசீர்வாதமாய் நிற்பேன். ஆண்டவர் இருக்கிறார், மீண்டும் நான் எழுந்து நிற்பேன். நம்பிக்கையில் இருங்கள் அன்பர்களே, அவர் உங்களை சாட்சியப்படுத்துவார். இதுல மத்தேயு நற்செய்தி 14:13-21 உள்ள இறை வார்த்தையில குறிப்பா இந்த திங்கக்கிழமை வேலைகள் எல்லாம் தொடங்குவீங்க. நாட்களில வாரத்தில சோதனைகள் வரலாம், வரும் என்று சொல்லல, எதிர்மறையா பேசல, நெகட்டிவா பேசல. ஒருவேளை என்ன வேணா என்னவென்றாலும் வாழ்க்கையில் நடக்கலாம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் உங்களை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள் அன்பர்களே. விசுவாசத்திலே உறுதியாயிரு, வந்தாலும் வரவில்லை என்றாலும் நாம் மகிழ்ச்சியோட வாழலாம். அதுதான் இன்றைக்கு இறைவன் தருகிற செய்தி. நற்செய்தியில மத்தேயு நற்செய்தி 14:13-21 உள்ள இறை வார்த்தையில இயேசு தன்னை தேடி வந்த மக்கள் மீது இரக்கம் கொள்கிறார். அவருடைய இரக்கம் எப்பொழுதும் நமக்காக இருக்குங்க. நல்லவர்களோ கெட்டவர்களோ, நல்லது செய்யறமோ தவறு செய்யறமோ, அவருடைய இரக்கம், நாம் அவருடைய பிள்ளைகள் அல்லவா, நம் மீது அவர் எப்பொழுதும் இரக்கம் கொண்டே இருப்பார். அவர் நமக்காகவே இருக்கிறார், அவர் உனக்காகவே இருக்கிறார், அவர் இரக்கம் உனோடு இருக்கிறது. அப்படியெல்லாம் நீ விழுந்து விட மாட்டாய். எனவே சோர்ந்து போகாதே, கவலையில் இராதே. ஒரு நாள் அது இன்றைக்கா இருக்கலாம், இந்த ஆராதனையா இருக்கலாம், நாளையா இருக்கலாம், என்றைக்கு வேண்டும் என்றாலும் இருக்கலாம், ஒரு நாள் வந்தே தீரும். அது உன்னுடைய வெற்றியின் நாள், ஆசீர்வாதத்தின் நாள். ஏனென்றால் நற்செய்தியில ஏராளமானவர்கள் வருகிறார்கள். இவர்களுக்கு எங்கிருந்து உணவு வாங்கலாம் என்று இயேசு சீடர்களிடம் கேட்கிறார். சீடர்கள், நாங்க என்ன செய்ய முடியும் என்ற அளவில் நற்செய்தியில் இருக்கிறார்கள். இயேசுக்கு தெரியும், இவ்வளவு பேருக்கு 5000 பேருக்கு உணவு வழங்குதல், அதில் ஆண்கள் மட்டும் 5000 பேர், பெண்கள் எல்லாம் சேர்த்தா இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த 5000 பேருக்கு உணவு வழங்குதல் என்பது சாத்தியமற்றது, சீடர்களால் முடியாது, ஈராது என்பது இயேசுக்கு தெரியும். தெரிந்தும் அந்த கேள்வியை கேட்கிறார், எங்கிருந்து உணவு வாங்கலாம் என்ற கேள்வி. சீடர்கள் திகைத்து இருப்பார்கள். எனவே நம்மளுடைய வாழ்க்கையில கூட சில கவலைகள்லாம் வருங்க, சில சூழ்நிலைகள்லாம் வரும், நம்மால் மீள முடியாது, நம்மால் எழுந்து நிற்க முடியாது, நம்மால் அதை கடக்க முடியாது. அவருக்கு தெரியும், அவரு தான் தருகிறார். அந்த கேள்விதான் சீடர்கிட்ட கேட்கிறார், இவர்களுக்கு எங்கிருந்து உணவு வாங்கலாம். சீடருக்கு என்ன செய்வது என்று தெரியல அன்பர்களே. நேரங்களில பல வேலைகளில சில சூழல்களில என்ன செய்வது என்று தெரியாது. ஆண்டவர் சொல்றார், என்னை பிடித்துக்கொள், இந்த நற்கரணை ஆண்டவரை பிடி, ஆண்டவரை பிடி, இயேசுவை பிடி, உன் கடவுளை பிடி. உனக்குள்ள அவர் இருக்கிறார், அவர் தான் உன்னை அனுப்பி இருக்கிறார், அவர் தான் சூழலை தந்திருக்கிறார். அவரே உன்னை வெற்றி பெற வைப்பார், அவரே உன்னை விடுவிப்பார், அவரே உன்னை வாழ வைப்பார். எனவே அவரை இறுக பிடித்துக் கொள்கிற பொழுது நாம் வாழ்வோம். சீடர்கள் என்ன பண்ணாங்க பாருங்க, 5 அப்பங்கள் 2 மீன்கள் அங்கு இருக்கிறது, அதை கொண்டு வந்து கொடுக்க, எங்கிருந்து வாங்கலாம் என்ற கேள்வி. இதுக்கு விடை கிடையாது, ஆனால் தன்னிடம் இருப்பதை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அதுக்கு 5000 பேருக்கான உணவாய் மாறுகிறது. 5 அப்பம் 2 மீன், ஒருத்தர் சாப்பிடலாம், 2 பேர் சேர்ந்து கூட கொஞ்சம் சாப்பிடலாம். ஆனால் இது 5 அப்பமும் 2 மீனும் 5000 பேருக்கான உணவாய் மாறியதுடைய ரகசியம் சீடர்கள் கொண்டு வந்து கொடுத்தது. அந்திரையா கொண்டு வந்து கொடுக்கிறார், இங்க ஒரு சிறுவன் இருக்கிறார், அவனுடைய 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, கொண்டு வந்து கொடுக்கிறார். அது ஆசீர்வாதமாய் மாறியது. கொண்டு வாங்க, பயத்தை கொண்டு வாங்க, பிரச்சனைகளை கொண்டு வாங்க, குடும்ப சூழல்களை இயலாமல் இருக்கிறது அல்லவா, உங்களை எதுவெல்லாம் தாக்குகிறதோ அவற்றையெல்லாம் கொண்டு வா, ஆண்டவர் பாதத்தில் வை, அவர் ஆசீர்வதிப்பார், அவர் உயர்த்துவார். சீடர்கள் கொண்டு வந்தார்கள், 5000 பேர் பலன் பெற்றார்கள். கொண்டு வாங்க, குடும்பத்தின் பெயரில் பார்க்கிறவர்கள் எல்லாம் சாட்சியமா நிற்கும்படியா, ஐயோ இந்த குடும்பம் வீழ்ந்ததை எழுந்து நின்றார்களே,
ஐயோ இவன் விழுந்தானே, இவன் எழுந்து நின்றானே, ஐயோ இவள் சோர்ந்து போயிருந்தாலே, இப்பொழுது கம்பீரமாக இருக்கிறாரே என்றெல்லாம் உன்னை பார்த்து சொல்லும் அளவிற்கு அவர் உன்னை சாட்சியப்படுத்துவா. கொண்டு வா. எப்ப ஃபாதர் கொண்டு வர? ஒவ்வொரு நாளும் கொண்டு வா. காலையில் எழுதவனை கொண்டு வந்தவர் பாதத்தில் வை. ஆண்டவரே நான் இதெல்லாம் இருக்கு, இதை மத்தியில நான் செய்ய போறேன், கூட வாங்க. சிறுது கொண்டு வந்தாங்க, என்ன நம்பிக்கையில கொண்டு வந்திருப்பாங்க? என்ன நம்பிக்கையில் அந்திரையா கொண்டு வந்து இயேசு கிட்ட கொடுத்திருப்பார் 5:2 மீன்களையும்? ஏனென்றால் யார் இந்த அந்திரையான்ற சீடர்? சீடர்கள் எதையை பார்த்தார்கள் என்றால் இவர் அதிசயம் செய்தவர், இவர் அற்புதம் செய்தவர், எனவே இதை பார்த்தார்கள், எனவே கொண்டு போய் கொடுக்கலாம், அவர் எதையாவது செய்வார். கொடுத்தார்கள், அற்புதமாய் மாறியது, அதிசயமாய் மாறியது. எனவே நீங்க கூட விவிலியத்தில் அவரை பார்த்திருக்கிறீர்கள், பல சாட்சியங்களை கேட்டிருக்கிறீர்கள், பல மறைவுரைகளை இயேசுவை பற்றி கேட்டிருக்கிறீர்கள். கவலையில கொண்டு வாங்க, ஏதாவது செய்வார். ஒன்றுமில்லாமல் இருப்பதற்கு ஏதாவது நடக்கட்டுமே, கொண்டு வாங்கள், அவர் சாட்சியப்படுத்துவார், கொண்டு வாங்கள், அவர் ஆசீர்வதிப்பார், கொண்டு வாருங்கள், அவர் அதிசயத்தில் நிரப்புவார். குறிப்பாக இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதம் அந்தோனியார் ஜெபத்தில் உங்கள் வாழ்க்கையில் எதுவெல்லாம் தீவினைகளோ, எதுவெல்லாம் எதிர்மறைகளையோ, எதுவெல்லாம் நம்மளை இயலாமல் போனதோ அதெல்லாம் மாறும். சபிப்போம். நன்றி அப்பா, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி, ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எதுவெல்லாம் முடியவில்லையோ, எந்த பிரச்சனைகள் எல்லாம் பாதத்தில் வைத்து ஜபிக்கிறார்களோ, ஆராதனை எதுவெல்லாம் மாற வேண்டும் என்று ஜபிக்கிறார்களோ அப்பா நீங்க தொடுங்க ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்க. ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கை மாறுவதாக. கோடி அற்புதரை அந்தோனியாரே, அது வல்லமையான ஜபத்துல இந்த பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக. நாங்கள் மகிழ்ச்சியாய் வாழ்வோமாக ஆண்டவரே, மது ஆசீர்வாதத்தால் இருப்போமாக. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் சாட்சியமா இருப்பீர்கள், அதிசயங்கள் நடக்கும், ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். கோடி அற்புதர் அந்தோனியார் ஜபத்துல செவ்வாய்க்கிழமையில ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் திருப்பெயரால் நீரும் உன் வீட்டாரும் வாழ்வீர்கள். செபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உடைய திருப்பாடுகள் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர். அது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் அது மீப்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோமே மன்றாடுகிறோம். ஆமேன். நற்கருணை ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக வழி நடத்துவாராக. எனவே அன்பர்களே, காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு ஆராதனை ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை போர்டு அறிவிக்கிறோம். இந்த நாள் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அன்பர்களே.